குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அ மிஸ் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அசட் சரியா லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அசெட்டில் ஃபிக்சட் அசட்டு டேஞ்சிபிள் ஃபிக்சட் அசட்டு இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசட்டு நிலை சொத்து புலனாக புலனாகும் சொத்து புலனாக சொத்துன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்டு கரண்ட் அசட்னா என்னது நடப்பு சொத்துக்கள் கரண்ட் அசட் தோஸ்

अपटन तो करंट एसेट आर यूजुअली यूजुअली डिफेंड एज़ दोस एसेट विच एंड विच आर विच आर कन्वर्टेबल इनटू कैश थ्रू द नार्मल कोर्स ऑफ बिजनेस विद इन ए शॉर्ट शॉर्ट टाइम ऑर्डिनरी ऑर्डिनली इन ए ईयर करंट एसेट करंट एसेट थ्रू द नार्मल कोर्स ऑफ बिजनेस विद इन विथ इन ए ஷார்ட் டைம் ஆர்டினரி கரண்ட் அசட் இன்க்ளூட் கேஷ் இன் ஹேண்ட் கரண்ட் அசட்டில் வந்து என்னென்ன இன்க்ளூட் வந்து ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா கேஷ் இன் ஹேண்டு கேஷ் பேங்க் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பில்ஸ் ரிசீவபுள் டெப்டார்ஸு டெப்டார்ஸு பிரிபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு அக்யூர்ட் இன்கம் க்ளோஸிங் ஸ்டாக்கு எக்ஸட்ரா அமாங் திஸ் க்ளோஸிங் ஸ்டாக் ஈஸ் वेल्यू वैल्यूड अट्कास्ट अट कास्ट आर रूसब वैल्यू विचेवर स्ो अंड डेपारो आ शो आफ्ट आफ्टर डेडक्टिंग ए रीसनब रीसनबल प्रोविजन फॉर बैड अंड फसिया என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்துக்கள் சரியாக கரண்ட் அசட்னு என்னது நடப்பு சொத்துக்கள்ங்கிறது நடப்பு சொத்துக்கள் ரொக்க வடிவில் அல்லது வழக்கமாக வணிக போக்கில் அல்லது ஒரு வருடத்திற்குள் எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும் சரியாக கரண்ட் அசெட்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது நடப்பு சொத்துக்கள்னாக்கா ஒரு ஈஸிலி என்னது கன்வெர்டெட் டு கேஸ் சரியாக ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அதை வந்து கேஸை வந்து ரொக்கமாக வந்து கன்வெண்ட் வந்து பண்ணிடலாம் வண்டிய வழக்கமாக வணிக போக்கில் அல்லது ஒரு வருடத்திற்குள் எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும் ஹாவர்ட் மற்றும் அப்டன் அருள் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்துக்கள் என்பது குறுகிய காலத்தில் சாதாரணமாக ஒரு வருடத்திற்குள் வழக்கமான வணிக போக்கில் ரொக்கமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் ஆகும் சரியா ஷார்ட் டேமில் ஒன் இயர்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க அந்த அசெட்டை நம்ம என்ன வந்து கன்வெட்டு வந்து பண்ணிடலாம் கேஸை வந்து கன்வியிட்டு வந்து பண்ணிடலாம் பேர் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா கரண்ட் அசெட்டு அதே மாதிரி நடப்பு சொத்துக்களில் ரொக்கம் வங்கி ரொக்கம் குறுகிய கால முதலீடுகள் பெருதற்குரிய மாற்றுச் சீட்டுக்கள் கடனாளிகள் முன்கூட்டி செலுத்தி செலவுகள் கூடியுள்ள வருமானம் இறுதி சரக்கிறப்பு போன்றவை உள்ளடங்கும் இவ்வகை சொத்துக்களில் இறுதி சரக்கிறப்பு அடக்க அல்லது நிகர தீர்ப்பு மதிப்பு இவற்றில் எது குறைவோ அதில் மதிப்பிடப்படும் சரியா இதில் எது வந்து குறைவோ அதில் என்ன பண்ணுவாங்க எது சரக்கீர்ப்பு க்ளோசிங் ஸ்டாக் கா மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபிள் வேல்யூ சரியா இதில் எது லோவராக இருக்கோ அதில் என்ன பண்ணுவாங்க கால்குலேட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடனாளிகள் ஏற்புடைய வாரா மற்றும் ஐய கடன் ஒதுக்கு கழிக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறது சரிப்பா அதே மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து டெப்டார்ஸ்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க ப்ரொஃபஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் லெஸ் பண்ணிடுவாங்க சரியா இப்போ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குது பார்த்தீங்கனாக்கா கேஷ் இன் ஏண்ட் கேஷ் அண்ட் பேங்க்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பில்ஸ் ரெசியபுல்லு டெப்டார்ஸு பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ்ஸு க்ளோசிங் ஸ்டாக்கு அக்யூரட் இன்கம் சரியா மாதிரி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில் காஸ்ட் ப்ரைஸு சரியா காஸ்ட் ப்ரை ரியலேசபிள் வேல்யூ இல்லை எது வந்து எது வந்து லோ ரொம்ப லோவாக வந்திருக்குதோ அது வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க கால்குலேட் வந்து பண்ணிடுவாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா டெப்டார்ஸு கொடுத்துருக்க டெப்டார்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிடுவாங்க டெப்டார்ஸை அவங்க வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேப் டவுட் ஃபுல் ப்ரொவிஷனில் ப்ரொவிஷன்லேருந்து டெப்டார்ஸை ப்ரொவிஷனில் என்ன பண்ணிடுவாங்க லெஸ் வந்து பண்ணிடுவாங்க சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டோரியல் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்யூட்டோரியல் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பெரிய பெய்டு ஆஸ் எ என்னது கரண்ட் ஆசெட்டு பெரிய பெய்டு நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும் கரண்ட் ஆசெட்டாக என்ன பண்ணிக்கணும் ட்ரீட் வந்து பண்ணிக்கணும் த்ரோ கே கேன் பி ரிலே ரிலேஸ்டு ஃப்ரம் பிரிபெய்டு பிரிபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு த சர்வீஸ் வில் பி அவைலபிள் அகெயின் திஸ் வித்தவுட்டு ஃபர்தர் பேமெண்ட்டு மாணவர் குறிப்பு முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நடப்பு சொத்துகளாக கருதப்படுகிறது சரியா முன்கூட்டி செலுத்திய சொத்து வந்து என்ன வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க கரண்டாக செட்டாக வந்து ட்ரீட் வந்து பண்ணுறாங்க முன்கூட்டி செலுத்திய செலவுகளிலிருந்து ரொக்கம் பெறப்படாவிட்டாலும் மேற்கொண்ட செலவுகள் செய்யாமலே அதன் அதன் சேவை கிடைக்கிறது சரி முன்கூட்டி செலவு வந்து செய்யாட்டியும் கேஸை வந்து என்ன பண்ணுறாங்க ரிசீவ் வந்து பண்ணிக்கிறாங்க அதேமாரி மேற்கொண்ட செலவுகள் இருந்து அதில் வந்து சேவை என்ன பண்ணாங்கனாக்கா அது சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க சேவை வந்து பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா லிக்யூடு அசட்டு லிக்யூடு அசட் லிக்யூட் அசட் ஆறு த அசட் விச் ஆர் எதர் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஸ் ஆர் விச் கேன் பி இம்மிடியேட்லி கன்வெர்டட் இன்டு கேஸ் இன் ஏ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் சச் ஆஸ் கேஸ் பேங்க் பில்ஸ் ரிசீவிள் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெப்டாஸ் அண்ட் அக்யூர்ட் இன்கம் இந்த அதர் அதர்ஸ் வேர்டு ப்ரிப்பய்டு எக்ஸ்பென்சஸ் ப்ரிபேட் எக்ஸ்பென்சஸ் அண்டு க்ளோசிங் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் க கரண்ட் அசு சரியாப்பா மாதிரி நீர்மை சொத்துக்கள் நீர்மை சொத்துக்கள் ரொக்க வடிவில் அல்லது உடனடியாக மிக குறுகிய காலத்தில் எளிதில் வழக்கமாக மாற்றக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆகும் வங்கி ரொக்கம் பெரிதற்குரிய மாட்டு சீட்டு குறுகிய கால முதலீடுகள் கடனாளிகள் மற்றும் பெற வேண்டிய பெற வேண்டியவைகள் வருமானம் போன்றவை அதாவது முன்கூட்டி செலுத்தி செலவுகள் மற்றும் இறுதி சரக்கிறப்பு நடப்பு சொத்துக்கள் இருந்து கழிக்கப்பட்டால் எஞ்சியிருப்பது நேர்மை சொத்துக்கள் ஆகும் சரியாப்பா நேர்மை சொத்துக்கள்னு என்னது ரொக்க வடிவில் அல்லது உடனடியாக மிருக மிக குறுகிய காலத்தில் என்ன பண்ணிடலாம் அது வந்து ரொக்கம் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம் சரியாப்போ அதேமாரி இருக்கக்கூடிய சொத்துக்கள் நேர்மை சொத்துக்கள் அதே அதேமாரி வங்கி அதே வங்கி ரொக்கம் பெருதற்குரிய மாட்டு சீட்டு இதெல்லாம் இதில் என்னது குறுகிய கால முதலீடுகள் கடனாளிகள் மற்றும் பெற வேண்டிய வருமானம் போன்றவை இதில் அதேமாரி முன்கூட்டி செலுத்தி செலவுகள் மாதிரி இறுதி சரக்கிறப்பு நடப்பு சொத்துக்கள் கழிக்கப்பட்டால் எஞ்சி இருப்பது நீர்மை சொத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா அமௌண்ட் அமௌண்ட் இன்வெஸ்டட் அவுட் சைட் த பிஸ்னஸ் இன் ஷேர் டிபெஞ்சர் பாண்ட்ஸ் அண்டு அதர் அதூரிட்டிஸ் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இஃப் இட் ஈஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டட் ஃபார் ஏ பீரியடு மோர் தென் மோர் தென் ஏ மோர் தென் ஏ இயர் தே ஆர் கால்டு லாங் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இஃப் தே ஆர் இன்வெஸ்டட் ஃபார் ஏ பீரியட் லெஸ் தென் ஏ தே ஆர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு ஸோ ஸோ அண்டர் அண்டர் கரண்ட் ஆசட் அப்படிங்கிறாங்க முதலீடுகள் நிறுவனங்களின் பங்குகள் நிறுவனங்களின் பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் பிணையங்கள் மற்றும் பிற பத்திரங்கள் முதலீடு செய்வது முதலீடுகள் என்று அழைக்கப்படுகிறது சரியா புரிஞ்சுதாப்பா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா அவுட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அவர் சைடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க எதில் வந்து பண்ணுறாங்க பங்குகள் கடன் பத்தின பிணைகள் ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ்ஸு அதே மாதிரி பாண்ட்ஸ் அண்டு அதர் செக்யூரிட்டி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க முதலீடுகள் செய்வது முதலீடுகள் என்று அழைக்கப்படுகிறது சரியா இதில் இந்த முதலீடு ஒரு வருடத்திற்கு அதிகமான காலத்திற்கு செய்யப்படாது நீண்ட கால முதலீடுகள் என்று அழைக்கப்படுகிறது சரியா அதேமாதிரி முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு முதலீடுனாக்கா ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர்தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியா இந்த முதலீடு ஒரு வருடத்திற்கு குறைவான காலத்திற்கு செய்யப்பட்டால் அது குறுகிய கால முதலீடுகள் என்று அழைக்கப்பட்டு நடப்பு சொத்தாக காமிக்கப்படுகிறது ஓகேவா புரிஞ்சுதா ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கேன் அது வந்து நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது குறுகிய கால முதலீடுகள் சரியா குளிக குறுகிய கால முதலீடுகள் அப்படிங்கிறாங்க சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய கால முதலீடு இந்த முதலீடு ஒரு வருடத்திற்கு குறைவாக கழுது செய்யப்பட்டால் குறுகிய கால முதலீடுகள் என அழைக்கப்பட்டு நடப்பு சொத்தாக கணக்கிடப்படுகிறது சரி சரிப்பா ஒரு ஷார்ட் டேமாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்தால் அதை என்னவா எடுத்துக்கிறாங்க கரண்ட் அசட்டை ட்ரீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வேஸ்டிங் அசட்டு பயன் தீரும் சொத்துக்கள் திஸ் திஸ் ஆர் த அசட் விச் கெட்டு எக்ஸப்டட் அ கிராண்ட்லி இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸி எக்ஸ்க் எக்ஸ்கவேஷன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மெயின்ஸ் அண்டு வாரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வகை சொத்துக்கள் தோண்டி எடுக்கும் செயல்முறையில் தன் மதிப்பை படிப்படியாக என்ன பண்ணுது இழைக்கிறது சரியா இது வந்து என்ன ஆகுதுனாக்கா இது தன்னோட சொத்து தன்னோடய மதிப்பு என்ன ஆகுது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகுது இழந்துக்கிட்டே வந்து வருது அப்படிங்கிறாங்க அதேமாரி ஃபிக்டிசியஸ் ஆர் நாமினல் அசட்டு திஸ் ஆர் அசட் ஒன்லி இன் நேம் பட்டு but not in reality. These assets are not really assets but are shown on the asset side only for the purpose of writing off by transferring them to the profit and loss uh, account currently over a period of time in future. Such assets include the expenditure expenditure the பெனிஃபிட் ஆஃப் விச் லாஸ்ட் லாஸ்ட் ஃபார் மோர் தென் ஏ இயர் நாட் எட்டு ரைட்டி ரிட்டன் ஆஃப் சச் அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்ஸ்பென்சஸ்ஸு அதே மாதிரி பிரிமினரி எக்ஸ்பென்சஸ்ஸுங்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா கற்பனை அல்லாத பேரளவு சொத்துக்கள் இவை பேரழிவில் சொத்துக்களாக கருதப்படுகிறது அதே மாதிரி ஆண் ஆனால் உண்மையில் சொத்துக்கள் அல்ல இவ்வகை சொத்துக்கள் உண்மையில் சொத்துக்களாக இல்லை என்றாலும் வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு படிப்படியாக நட்ட கணக்கில் போக்கு எழுதுவதற்காக சொத்துக்கள் பக்கம் காண்பிக்கப்படுகிறது இதில் ஒரு வருடத்திற்கு அதிகமான காலத்திற்கு பயன் தரக்கூடிய பயன் இன்னும் பொழுது போக்கு எழுதப்படாத செலவுகள் அதாவது விளம்பர செலவுகள் தொடக்க செலவுகள் முதல் முதலிடமும் இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபிஃப்டி சஸ் அண்ட் நாமல் கற்பனை அல்லது சொ இது வந்து என்னென்னாக்கா நாமினல் அசட்டு பேரளவு சொத்துக்கள் இது உண்மையில் வந்து என்னக்கா சொத்து வந்து கிடையாது சரியா இல்லை உண்மையாக வந்து சொத்து இல்லைனாலும் வருங்காலத்து வருங்காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் படிப்படியாக லாபநாட்ட கணக்கில் போக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணுவாங்க இதை வந்து சொத்துக்கள் பக்கம் வந்து பயன்படுத்துவாங்க ஒரு வருடத்துக்கு அதிகமாக வந்து க பயனளிக்கக்கூடிய ச பயனளிக்கக்கூடியதாக வந்து இருந்தாக்கா அதை வந்து என்ன பண்ண இதில் வந்து சேர்த்துக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பொக்குளதார செலவுகள் விளம்பர செலவுகள் தொடக்க செலவுகள் முதலென்ன அடங்கும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைப்ரட்டீஸ்